Hi guys, welcome and welcome to Simply Awesome Channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் சொல்லு பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாட்களாகவே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்பவே அச்சுறுத்திக்கிட்டு இருந்தா கஜா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்ட ஒரு பேர் வைக்கப்பட்ட ஒரு புயலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த புயலை வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பே ஆஃப் பெங்கால் அந்த கடற்பகுதியில வந்து அப்சர்வ் பண்ணாங்க. அப்ப இந்த புயல் வந்து நாகப்பட்டினத்தை தான் டார்கெட் பண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு கூறப்பட்டது. அதாவது இந்த புயலோட ஆட்டம் வந்து நாகப்பட்டினத்துலதான் ஒரு பயங்கரமான ஒரு அழிவை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வெதர் ரிப்போர்ட்ல வந்திருந்துச்சு. சோ அப்பல இருந்தே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இல்ல சில நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டே வந்தாங்க. சோ மக்களும் ஓரளவுக்கு வந்து ப்ரிப்பேர்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் என்னதான் வந்து நம்ம மக்கள் வந்து ப்ரிப்பேர்டா இருந்தாலுமே சில தவிர்க்க முடியாத சில டேமேஜஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றதா, ஒரு தவிர்க்க முடியாத அந்த மாதிரி ஒரு டேமேஜஸ்னால இந்த நாகப்பட்டினம் முதலான இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதா ஒரு உண்மையா வந்து இருந்துகிட்டு வருது. சோ நம்ம இந்த வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம், எந்த மாதிரி ஒரு டேமேஜஸ் உண்டா இருக்கு, அதுக்கு எந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி ஒரு ரிலீஃப் மெஷர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கஜா புயல் வந்து இன்னைக்கு வந்து கடைசியில் வந்து கரையை கடந்துருச்சு. அதாவது நேற்று ஒரு நைட்டு 8 மணிக்கு கரையை கடக்க ஆரம்பிச்சு, இன்னைக்கு காலில் வந்து அதாவது இன்னைக்கு மத்தியானம் வந்து ஒரு 1 மணி அளவில் வந்து அந்த புயலானது வந்து கரையை வந்து வெற்றிகரமாக வந்து கடந்துருச்சு. இந்த புயல் வந்து அதாவது கரையை கடக்கிறப்ப, அதாவது நாகப்பட்டினம் வேதாரண்யம் இதுக்கு நடுவில் தான் வந்து இது வந்து கரையை கடந்திருக்கு. கரையை கடக்கிற அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வந்து பலத்த கனமழையோட ஒரு பயங்கரமான ஒரு சேதங்கள் எல்லாத்தையும் வந்து உண்டாக்கிட்டு போயிருக்கு. முக்கியமா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சேதம் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கூறப்படுது. சோ அதுல எந்த மாதிரியான ஒரு டேமேஜ் எல்லாம் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, சேலத்தை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 20 பேராவது, அதாவது இந்த புயலானது வந்து மொத்தம் ஒரு 20 பேரையாவது வந்து அவங்களோட வாழ்க்கையாவது காவு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அந்த புயலானது வந்து அதாவது கரையை கடக்கிற அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அதாவது நாகப்பட்டினம் வேதாரண்யத்துக்கு நடுவில் வந்து கரையை கடக்கிற அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நேற்று நைட்டு 12:00 வந்து ஒரு நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. இந்த நிலச்சரிவுனால 100 கணக்கான மரங்கள் வந்து வேரோட வந்து பிடுங்கப்பட்டதா வந்து கூறப்பட்டது. அது மட்டும் இல்லாம பல மின்கம்பங்கள் வந்து கீழே விழுந்து காணப்பட்டதாகவும் ஒரு அதிர்ச்சிக்குரிய வந்து ஒரு தகவல் வந்து தெரிவிக்கப்படுது. இதெல்லாம் தவிர்த்து இன்னொரு ரொம்பவே ஒரு சோகத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா, இது வந்து ரொம்பவே இப்ப ரீசெண்டா வந்து அறிவிக்கப்பட்டது. அதாவது புயல் வந்து கரையை ஃபுல்லா கடந்த பிறகு ஒரு அறிவிப்பு வந்து விடுக்கப்பட்டது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கிராமம் மொத்தமாவே இந்த புயலால வந்து அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயம் வந்து கூறப்பட்டுச்சு. இது வந்து ரொம்பவே ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் வந்து பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எவாக்குவேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது இங்கேருந்து அதாவது அவங்க சொந்த இடத்துல வந்து ரிலீஃப் சென்டர்ஸ்க்கு வந்து போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த புயல் கரையை கடக்கிற அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நிறைய மக்கள் வந்து இப்படி எவாக்குவேட் ஆனதுனால நிறைய பேர் வந்து ஒரு தூக்கமே இல்லாத ஒரு ராத்திரியா தான் வந்து அவங்க நிறைய பேருக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு விஷயம் வந்து கூறப்படுது. ஸோ வந்து அந்த மக்கள் வந்து ரொம்பவே ஒரு அவதிக்குள்ளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. ஸோ வந்து அது மட்டும் இல்லாம வந்து இந்த புயல காரணம் காட்டி வந்து மொத்தம் வந்து ஒரு 80,000 மக்கள் வந்து 471 ரிலீஃப் சென்டருக்கு வந்து எவாக்குவேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. அது மட்டும் அதாவது இது வந்து நாகப்பட்டினத்தை வந்து தவிர்த்து நாகப்பட்டினத்துல மட்டும் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நாகப்பட்டினத்துல மட்டும் 87,000 பேர், அதாவது 34 கிராமத்தை சேர்ந்த 84,000 பேர் வந்து எவாக்குவேட் ஆயிருக்காங்க. சோ வந்து இவ்வளவு மக்கள் பேர் வந்து அவங்க சொந்த வீட்டு இடம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எவாக்குவேட் ஆயிருக்காங்க. அதாவது இந்த அவங்க இருந்த ஏரியாஸ் எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு சேதத்துல உண்டாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த மாதிரி ஒரு டேமேஜ்லாம் வந்து இந்த நம்ம இந்த கஜா புயலானது உண்டாக்கியிருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு டேமேஜ் உண்டாக்குற இந்த கஜா புயலுக்கு எந்த மாதிரி ஒரு அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட பதில் எப்படி இருக்கு, அதாவது எந்த மாதிரியான ஒரு ரிலீஃப் மெஷர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இதை பத்தி நம்ம நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நம்ம சீஃப் மினிஸ்டரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்ட்ட வந்து கேட்டப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது அவங்க வந்து இந்த புயலை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டதா வந்து அவர் கூறுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த புயலை வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும், இந்த புயலுக்கு இன்னால் ஏற்பட்ட இந்த சேதங்களை தவிர்க்க வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீஃப் மினிஸ்டரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் இருந்து இன்னொன்னு ஒன்று சொல்றாரு, அதாவது
இது இப்போ வரைக்கும் எத்தனை பேர் வந்து கன்ஃபார்மா இறந்துருக்காங்க, இல்ல எந்த அளவுக்கு ஒரு டேமேஜ் வந்து உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்னைக்கு வரைக்கும் ஒழுங்கா தெரியல. சோ அதெல்லாம் வந்தப்ப, அதாவது அது வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து நாளைக்கு தான் தெரிவிக்கப்படும், அதாவது அவங்களுக்கே இதை பற்றின விஷயங்கள் வந்து அதுக்கு அடுத்த நாள் தான் கிளியரா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து உதவித்தொகைகள்லாம் வேற அறிவிக்கிறாரு. அதாவது யார் வந்து ஒரு இப்போ ஒரு குடும்பத்துல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புயல்னால ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு வந்து உதவித்தொகையை வந்து ஒரு வந்து தலா 10 லட்சம் ரூபாய் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு சிவியரான ஒரு இன்ஜுரி, அதாவது ரொம்பவே ஒரு படுகாயம் அடைஞ்ச யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உதவித்தொகையை வந்து தலா 1 லட்சம் ரூபாயை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம யாராவது வந்து இப்ப சாதாரண காயங்களோட இருந்தாங்க அந்த புயலால ஒரு சாதாரண காயங்கள் பட்டு அனுமதி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உதவித்தொகையா வந்து ₹25,000 வந்து நம்ம சீஃப் மினிஸ்டரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி ரிலீஃப் மெஷர்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சில சிவிக் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த கீழே விழுந்த மரங்கள் இல்ல இந்த போஸ்ட் கம்பி மின் கம்பங்கள் எல்லாத்தையும் வந்து இப்பவே வந்து ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. அது மட்டும் இல்லாம வந்து இன்னைக்கு இவங்க வந்து எந்த மாதிரி எல்லாம் இந்த புயலோட இந்த டேமேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு வந்து லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அப்படின்னா கலெக்டர்ஸ் வந்து கலெக்டர்ஸ் உத்தரவுப்படி வந்து லீவ் விட ஆரம்பிச்சாங்க. அதாவது தஞ்சாவூர் திருவாரூர் அந்த மாதிரி இன்டீரியர் தமிழ்நாடு இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் கடலூர் ராமநாதபுரம் முதலான கடலோர பகுதிகளுக்கும் வந்து இன்னைக்கு வந்து விடுமுறை வந்து விடப்பட்டது கலெக்டரோட ஆர்டர் படி. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மதுரைக்கு வேற வந்து லீவ் விட்டுருந்தாங்க. அதாவது மதுரையில வந்து இன்னைக்கு காலையிலேருந்தே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒரு கனமழை வந்து பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதை காரணம் காட்டி வந்து மதுரைக்கும் வந்து இன்னைக்கு வந்து விடுமுறை வந்து விடப்பட்டது. அதாவது வந்து மதுரையில் இருக்க பள்ளிகளுக்கு மட்டுமே வந்து விடுமுறை வந்து விடப்பட்டது. ஸோ இதெல்லாம் தவிர்த்து வந்து இந்த நம்ம கஜா புயலானது ஒரு பலத்தை வந்து சேதத்தை உண்டாக்கிட்டு போயிருச்சு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணாலும் வந்து சில சேதங்களும் உண்டாக்கிட்டு போயிருச்சு. ஸோ வந்து இந்த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரிலீஃப் மெஷர்ஸ் அதை எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அந்த புயல் வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து கரையும் கடந்தாச்சு. அது வந்து இந்த புயல் வந்து ரொம்பவே வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வெதர் ரிப்போர்ட்ல வந்து இப்ப சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த புயல் வந்து இப்ப எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆந்திரமா பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து 95 கிலோமீட்டர்லயும் கொடைக்கானல்ல வந்து 108 கிலோமீட்டர்லயும் இந்த புயல் வந்து இருக்கு, இப்போதைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. இந்த புயல் வந்து இன்னொரு லோ பிரஷர் ரீஜனா வந்து கிரியேட் அதாவது அரேபியன் சீல வந்து இன்னொரு லோ பிரஷர் ரீஜனா வந்து கிரியேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. அதாவது இதை பத்தின தெளிவான விஷயங்கள் வந்து சனிக்கிழமை அதாவது நாளைக்கே தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெதர் ரிப்போர்ட்ஸ் வந்து கூறுது. இந்த கஜா புயலோட அந்த அட்டூழியம் வந்து ஒளிகிறதுக்குள்ளேயே இன்னொரு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து நம்ம இந்தியன் ஓஷன்ல வந்து காணப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவல் வந்து நம்ம வெதர் ரிப்போர்ட்ஸ் வந்து மீண்டும் வந்து கூறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மீண்டும் வந்து பயத்துக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ வந்து அவங்க மறுபடியும் இப்பயும் திரும்ப வந்து ப்ரிப்பேரா இருக்கணும் அப்படின்றதுதான் எங்களோட வேண்டுகோளா இருக்கு, கவர்மெண்டோட வேண்டுகோளா இருக்கு. சோ வந்து எல்லாரும் ப்ரிப்பேர்டா இருங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நாங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அன்டில் தென் சீ யூ, குட் பை.